ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். அதாவது பெப்பர் சிக்கன் தாங்க பண்ண போகிறோம். கேரளா ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டாக. வாங்க நம்ம எல்லோரும் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய் கிராம்பு எடுத்துருக்குறேன். மிளகு, குருமிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த 1/2 டேபிள்ஸ்பூன் குருமிளகை, மிளகை நம்ம லேசாக வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துடலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ மல்லி வந்துட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுத்தெடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துடணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இது தேங்காய் எண்ணெய் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். 1 to 1.5 வரைக்கும். இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கிறேன். 3 வத்தல் போட்டிருக்கிறேன், காஞ்ச வத்தல். இது லேசாக பொரியட்டும். இந்த கேரளா டிஷ் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுக்கு கடுகு தேவையில்லை, விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 250 கிராம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வேகிறதுக்காக. இது நல்லா பொன்னிறமாட்டு வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி, 1 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கனுக்கு தான் நான் இந்த மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது 1-5 நிமிஷம் அப்படியே வேகட்டும் சிம்மில். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருந்தேன். இப்போ நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ பெப்பர் சிக்கன் பிடிக்காத ஆளே கிடையாது. இது நெய் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். நெய் சாதம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சாதம் செஞ்சுட்டு பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சைட் டிஷ்ஷு. நான் நம்ம அடுத்த வீடியோவில் நெய் ரைஸ் வந்துட்டு நெய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போது நம்ம சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஹையில் வச்சிடணும். ஃபஸ்ட் நம்ம போட்ட உடனே 5 to 7 நிமிஷம் வரைக்கும் ஹையில் வச்சிடணும். இப்போது தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் தேங்காய் பீஸ் போட்டுக்கலாம். 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும். அதுக்கப்புறமாட்டி நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலா பெப்பர் சிக்கன்னால் நம்ம வத்தல் பொடி சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக வத்தலை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக பொடி பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க. நம்ம வத்தலை வந்து இப்படி பொடிச்ச காஞ்ச வத்தலை பொடிச்சது தான் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வந்து நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஏற்கனவே பெப்பர் சிக்கன்னால் பெப்பர் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவை வந்து காரம் கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை கூடுதலாகவோ போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக வேகட்டும். இப்படி செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நல்ல நெய் சாதத்துக்கு தாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ நெய் சாதம் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நெய் சாதம் கண்டிப்பாக வரும். நெய்ச்சோறு இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியில் அப்படி பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு சிக்கன். பார்த்தீங்களா, கலரே எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி வந்ததுக்கப்புறம் தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும்.
அதனால் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சிக்கனுக்குள்ளோட தண்ணி வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நான் சின்ன டீஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் டொமாட்டோ கெச்சப் போட்டிருக்கேன். ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க மட்டும் நீங்கள் டொமாட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் டொமாட்டோ கெச்சப் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிளறி விட்டாச்சு. அதில் கருவேப்பிலை மல்லி இலை பொடிசாக கட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். கடைசியாக அப்படி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல சிக்கன் நல்லா வெந்துருச்சு, மசாலைகள் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம நெய் சாதம் கூட சாப்பிட வேண்டியதான், இல்லைன்னா ரைஸு கூட, தோசை கூட, இட்லி கூட, எப்படினாலும் சரி நம்ம விருப்பம். சூப்பராக அப்படியே கூட ஸ்டார்ட்டர் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்மளும் இப்போ சாப்பிட்றலாம். ஹலோ மக்களே, பாருங்க மக்களே, நம்மளோட சூப்பரான மிளகு கோழி என்ன அப்படின்னு சொல்லலாம், பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ பாருங்க, நான் தோசை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், சரிங்களா? நீங்கள் சிக்கன் கூட சாப்பிடுங்க, சாதம் கூட சாப்பிடுங்க, நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களா இல்லை லெக் பீஸ் சாப்பிட்றீங்களா? லெக் பீஸ் சாப்பிட்றீங்களா? சரி நம்மளும் லெக் பீஸ் கடிச்சு பார்ப்போம்னா. அப்படியே கடிச்சுக்கிட்டு தோசையை சாப்பிட வேண்டியதான். சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் என்னோட ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நான் வந்துட்டு எப்போதும் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்வேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு புன்னகையோட ரேச்சல், ஆம்ப்ரோஸ்.